ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான அடை தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடை தோசை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம்? கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இட்லி அரிசி, உளுந்தப்பருப்பு, எல்லாமே நான் ஈக்குவல் ரேஷியோட எடுத்துக்கிட்டேன். கால் கப்பு தான் எல்லாமே, கால் கப்பு கால் கப் தான் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கிட்டேன். காரத்துக்காக வரமிளகா 10 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 ஹவர் தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறினதுமே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறினா ஒரு 1 ஹவர். ஸோ இது இதோட வரமிளகா சேர்த்து இதோட ஊற வச்சுருங்க. அப்போ தான் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொஞ்சம் சால்ட்டு சாப் பண்ணிச்சு, ஒரு ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. அப்புறம் கொஞ்சமாக தேங்காயும் ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுனா டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காகவும். இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ தோசை மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தோசை எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது ஃப்ளிப் பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக வரும். அதனால தான் ஆயில் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.